வெளியிட்டு அந்த சவுண்ட் மூலமாவே அது முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற ஒரு எபிலிட்டி கொண்டு அனைவருக்கும் இந்த பொன்னிலனின் பொன்னான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம ஃப்ரீக்வன்சியை பத்தி தான் பார்க்க போறோம். சாதாரண ஃப்ரீக்வன்சி இல்ல, ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி கொண்ட ஒரு சவுண்டை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். அது என்ன ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல சவுண்டை பத்தின ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சினா என்ன, ஆம்பிலிட்யூட்னா என்ன, இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு டீடைலா புரியும். சரி, இப்ப இந்த வீடியோல நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டை பார்க்க போறோம்னு சொன்னேன்ல, அது எவ்வளவு ஃப்ரீக்வன்சில இருக்குன்னு கேட்டீங்கன்னா 20,000 Hz இந்த ரேஞ்சில் இருக்கும் அதோட ஃப்ரீக்வன்சி. இந்த சவுண்டை நம்மளால கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இது ஒரு அல்ட்ராசோனிக் சவுண்ட். ஒரு சவுண்ட் 20,000 Hz மேல இருந்துச்சுன்னா அதை மனிதர்களால கேட்க முடியாது. அதுவே ஒரு சவுண்ட் வெறும் 20 Hz கீழே இருந்துச்சுன்னா அதையும் மனிதர்களால கேட்க முடியாது. அதை இன்ஃப்ராசோனிக் சவுண்ட்னு சொல்லுவோம். அதை பத்தின ஒரு டீடைலான வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி, இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த சவுண்ட் எதெதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்காக இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. அது எப்படி சவுண்டை வச்சு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்காகவே ஸ்பெஷலா அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அல்ட்ராசோனிக் சென்சார்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்னு டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்னு ரிசீவர். இந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும்னா, ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20,000 Hz மேல இருக்கிற ஃப்ரீக்வன்சி உடைய சவுண்ட ரிலீஸ் பண்ணும். அதே டைம்ல நம்ம ரிசீவரும் ஆன் ஆயிரும். இந்த சவுண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரிசீவருக்கு வரும்போது எடுத்துக்கிற டைம், அதுக்கப்புறம் அந்த அந்த சவுண்ட் போன ஸ்பீட், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்ம வந்து டிஸ்டன்ஸை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சென்சாருக்கு தெரியும் அது எவ்வளவு ஸ்பீடுல ரிலீஸ் பண்ணுச்சு, எவ்வளவு சீக்கிரமா அது கிட்ட வந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப நமக்கு என்ன தெரியும், டைமும் தெரியும், அது போன ஸ்பீடும் தெரியும். அப்ப ஈஸியா ஃபார்முலா போட்டு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். இந்த டெக்னாலஜிய சூப்பரா இருக்கே, இதை எதை பார்த்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா வவ்வால்கள். இந்த வவ்வால்களை பார்த்துதான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க. இந்த வவ்வால்ன்ற இந்த உயிரினம் ஒரு சவுண்ட வெளியிட்டு அந்த சவுண்ட் மூலமாவே அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற ஒரு எபிலிட்டி கொண்டதுன்னு சொல்றாங்க. இந்த வவ்வால் யூஸ் பண்ற ஈர நம்ம அல்ட்ராசோனிக் டெக்னாலஜின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஆனா ஈகோ லொகேஷன் இத கூப்பிடுறாங்க. இக்கோலொகேஷன்ற இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி நான் அல்ட்ராசோனிக் சென்சாரை பத்தி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கும். இது ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டை வெளியிட்டு முன்னாடி என்ன இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு ஈஸியா கால்குலேட் பண்ணிடும். அது மாதிரி இந்த வவ்வால்களுடைய அடாப்டேஷன்ஸ் பத்தி பார்த்துவோம். ஏன்னா வவ்வால்களோட இக்கோலொகேஷன்ற ஒரு விஷயம் அத ஒரு ரிமார்க்கபிள் லிவிங் ஆர்கனிசமா உருவாக்குச்சு. சரி வாங்க, இப்ப வவ்வால்களுடைய அடாப்டேஷனா பார்ப்போம். வவ்வால்கள் எப்ப எப்பெல்லாம் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கே தெரியும் வவ்வாலை காலையில எப்பயாச்சும் தான் பார்த்துப்போம். ஆனா வவ்வால்களை நைட் டைம், அதாவது ஆஃப்டர் 5 o'clock 6 o'clock தான் நம்மளால வவ்வால்களை நிறைய பார்க்க முடியும். ஏன் அப்படி, இந்த வவ்வால்கள் ஏன் காலை நேரத்துல வெளியே வர மாட்டேங்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளான விஷயம் தான். நம்ம வவ்வால்களுடைய இறகுகள் இருக்குல்ல, இந்த இறகுகள் எல்லாமே ரொம்ப சாஃப்டா ரொம்ப தின்னா தான் இருக்கும். அதனால இந்த இறகுகள் டே டைம்ல ஹீட்டை நிறைய அப்சர்வ் பண்ணிடும். அதனால வாட்டர் லாஸ், டீஹைட்ரேஷன், ரெண்டுமே ஒண்ணுதான், டீஹைட்ரேஷன், அதுக்கப்புறம் எனர்ஜி லாஸ் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைய நம்ம வவ்வால்கள் சந்திக்கும். அதனாலதான் நம்ம வவ்வால்கள் சன்செட் அப்புறம் வெளியே வந்து அதோட இறைய தேடி போகுது. இதுக்கப்புறம் இந்த வவ்வால்கள் எப்படி ரெஸ்ட் எடுக்கும், விண்டர் டைம்ல இந்த வவ்வால்கள் எப்படி ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இந்த வவ்வால்கள் எல்லாமே வார்ம் பிளட்டட் ஒரு உயிரினம். ஏன்னா இதை அனிமல் கேட்டகரியிலும் நம்மளால சேர்க்க முடியாது, பேர்ட்ஸ் கேட்டகரி
முடியாது. உங்களுக்கு யாருக்காச்சும் இது அனிமலா இல்ல பேர்டான்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்ப இந்த வவ்வால் எப்படி விண்டர் சீசன்ல உயிர் வாழுதுன்னா அது ரொம்பவே ரெஸ்டான ஸ்டேஜுக்கு போயிடும். கிட்டத்தட்ட சொல்ல போனா கோமா ஸ்டேஜுக்கு அதுவே தன்னை மாத்திக்கிறோம். ஏன்னா விண்டர் சீசன்ல ஃபுல்லா அதோட எனர்ஜியை கன்சர்வ் பண்றது அப்படின்னா என்னது, ரொம்பவே பாதுகாத்து சேர்த்து வைக்கிறதுக்காண்டி அது ரொம்பவே டீப்பான மெடிடேஷன் ஸ்டேட்டுன்னு கூட நான் சொல்றேன். அந்த ஸ்டேட்டுக்கு போய் தன்னோட எனர்ஜியை ரொம்பவே சேஃபா பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா